இந்த கடன் அறி அதிகரிச்சதுக்கான காரணம் வந்து திமுகவோட தொடக்க புள்ளி இன்றைக்கு இருக்கிற மோடி அரசாங்கம் அறுபது சதவீதம் அரசாங்கத்துடைய மொத்த வருமானத்தை மறைமுக வரியில் மட்டும்தான் எடுக்குது இதே அம்மையார் பிஜேபி ஸ்போக்ஸ்மேனாக இருக்கும்போது காங்கிரஸ் ஆட்சி இருக்கும்போது நூற்றி முப்பது டாலர் கச்சா எண்ணெய் இருக்கும்போது சொல்கிறாங்க அதெல்லாம் மார்க்கெட் வந்து போவோம் விலை வந்து அரசாங்கத்துடைய பொறுப்புன்றாங்க இன்றைக்கி வெறும் ஐம்பத்தஞ்சு டாலர் இருக்குது கோயில்கள் வந்து சா சாமானிய மக்கள்கிட்டயே கொடுத்துருங்க அரச வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு பேசுகிறாங்க ஜக்கி வாசுதேவ் பேசுறாரு நீங்கள் கடுமையாக எதிர்த்து அவர் எதிர்த்துலாம் போகிறத நாங்கள் பார்க்குறோம் நான் திருட்டின பல ஆயிரம் கோடி கர்நாடக ஹைகோர்ட் சொல்லுது பல ஆயிரம் கோடி காணாமல் போச்சு ராலி ஃபார் ரிவர்ஸ் ஜக்கி வாசுதேவ் வக்கிருந்தா அரசாங்கம் கோயில் ஆன பிறகு எச்ஆர்எம்சி உருவாக்கின பிறகு வடப்பழனி கோயிலுக்கு மூணு தடவை எங்கள் தாத்தா திருப்பணி கொடம்புக்கு செஞ்சிருக்காரு ஜக்கி வாசுதேவ என்ன கிழிச்சான் ஏன் ஜக் வாசுதேவுக்கு மதுரை கோயில் மேல பற்று இருக்கு இல்ல அவ்வளவு அக்கறை இருக்கு தமிழ்நாட்டுல வந்து இங்க வந்து சொத்துக்கள் எல்லாம் வந்து ஆக்கிரமிப்பு பண்ணி வனத்துறையில ஆக்கிரமிப்பு பண்ணி சொத்து எடுத்து அதனால ஒரு திருடு பண்ணா இன்னொரு திருடுக்கு பேசுறதுக்கு உரிமை உண்டா அண்ணா அறிவாலயத்துல நாமினேஷன் பைலிங் அன்னைக்கு பதினேழு ஆரமிச்சி இருபத்தி எட்டு வரைக்கும் போகுது ஆனா தொண்ணூறு சதவீதத்துக்கு மேல் தொண்ணூத்தி அஞ்சு சதவீதம் ஒரே நாள் இருவத்தி நாளு நல்ல நாள் முகூர்த்த நாள்னு பார்த்து அதுவும் ஒன்போது பத்துரை ஒண்ணு நால்ரைக்கு ஃபைலிங் நடக்குது நாங்க ஹிந்துக்கள் இல்லன்னா வேற யார் ஹிந்துக்கள் வாழ்த்துக்கள்லாம் வாழ்த்துக்கள் நான் சொல்றது இல்ல தீபாவளிக்கு இல்ல விநாயகர் சதுர்த்திக்கு இந்த விளையாடுறீங்க நான் திருப்பி திருப்பி சொல்றேன் நான் வாழ்த்து சொன்னாதான் உங்களுக்கு தீபாவளி நல்லா இருக்குமா இஸ்லாமியருக்கு வாழ்த்து சொல்லுவேன் நான் தொப்பியை போட்டு போய் நோன்பு கஞ்சிக்கு உட்காருவேன் நான் கிறிஸ்துமஸ்க்கு வாழ்த்து சொன்னேன் ஏனென்றால் விகடன நேர்களுக்கு வணக்கம் இன்றைக்கு நம்மளுடைய சிறப்பு நேர்காணல் பகுதியில் திராவிட முன்னேற்றக் கழகத்தின் தகவல் தொழில்நுட்பின் மாநில செயலாளரும் எம்எல்ஏவுமான திரு பிடிஆர் பள்ளிவேல் தான் இருக்கார் அவர்கிட்ட பல்வேறு கேள்விகள் நம்ம முன்னேற்ற வாங்க பேசுவோம் சார் வணக்கம் சார் சார் தேர்தல் கூட்டணி இதெல்லாம் நடந்துகிட்ருக்கு பல பரபரப்புகள்லாம் இருக்குது கடந்த முறை அதிமுக பண்ண வேலையை அதே திமுக பண்ணுதாங்கிற ஒரு முக்கியமான கேள்வி ஒரு சர்வதிகார போக்குடன் கூட்டணி கட்சிகளை வந்து அணுகுதா அப்படின்ட்டு சார் நான் ஒரு முப்பது வருஷம் கார்பரேட் பணியில் பல்வேறு படியில் அதிகரித்து எம்டி சீனியர் எம்டியாக இருந்துட்டு வந்தேன் அதனால் எனக்கு ஒரு கட்டுப்பாடு உண்டு எனக்கு இருக்கிற கடமையும் உரிமையும் முழுசாக நிறைவேற்றி பயன்படுத்தி யாரும் குறை சொல்லாத அளவுக்கு பண்ணணும் எனக்கு தகுதியோ இல்லை கடமையோ இல்லாததெல்லாம் நான் தலையிடுறதில்லை அதனால் இந்த கூட்டணி பேச்சுவார்த்தையில் நெகோசியேஷன்ஸ்லேயோ இல்லை அந்த வியூகத்துலேயோ அந்த முடிவுலேயோ எனக்கு எந்த பங்கும் இல்லை போன தடவையும் இல்லை இந்த தடவையும் இல்லை அதனால் என்ன மாதிரி ஒரு அந்த டிசிப்ளின் நீங்கள் பார்க்க முடியாத அரசியல் எனக்கு சம்மந்தம் இல்லைன்னா நான் அதில் தலையிடுறதே கிடையாது என்னன்னு கூட கேட்குறது கிடையாது அறிவிப்பு வருதா தெரியுது இல்லை திமுக ஒரு எம்எல்ஏ அப்படிங்கிற முறையில் அவங்க கேள்வியை முன்வைக்க வேண்டியதாக இருக்குது சார் நம்மகிட்ட நீங்கள் நீங்கள் முன்வைக்கிறது ரொம்ப கரெக்டாக நான் என்ன சொல்கிறேன் என் என் பார்வையில் இன் மை பெர்ஸ்பெக்டிவ் யூ ஆஸ்க் மி எனி திங் ஐ நெவர் த ஆன்சர் எனக்கு உறுதியாக பதில் சொல்லியே ஆவேன்

ஸோ இது வந்து எப்படி திமுக போகுது ஏன்னா அது முக்கியமான கேள்வி வைக்கப்படுறேன் குற்றச்சாட்டு மட்டும் வைக்கிறீங்களே அதுக்கான தீர்வு என்ன குற்றச்சாட்டு வைக்கிறது யார் வேணாலும் வைக்கலாம் எதிர்கட்சியோடைய கடமை என்ன குறையாக இருக்குது மக்களுக்கு எப்படி ஆக்கலாம் ஆனால் நான் ஏற்கனவே ஃபைனான்ஸ் ப்ரொஃபஷனலாக இருக்கேன்றதுனால எனக்கு ரெண்டாயிரத்தி பதினாறு அம்மையார் ஜெயலலிதா உயிரோடு இருக்கும்போது என்னுடைய கன்னி பேச்சில் பேசினேன் அன்னையிலேருந்து தொடர்ந்து நான் ஆக்கப்பூர்வமாக இதை எப்படி திருத்தலாம் என்று கூறிக்கொண்டே வருகிறேன் ரெண்டாயிரத்தி பதினாறு பதினேழு பத்தொம்பது இருபது இந்த வருஷம் பேசல அதனால் சம் ஆஃப் த சஜஷன்ஸ் ஐ மேட் அப்போலேருந்து சொல்கிறேன் முதல்ல அம்மையார்ட்ட சொன்னேன் இந்த எஸ்டிமேஷன் மாடலிங்லாம் தப்பாக இருக்குது ஒரு காலத்தில் சிறப்பாக இருந்துச்சு நீங்கள் கண்காணிப்பு விட்டதுனால தான் இது சரிஞ்சிருச்சு இதை திருத்துங்கள் அது இல்லாமல் எதற்காக கடன் வாங்குறோன்றது நீங்கள் உங்களுடைய தொலைநோக்கு பார்வை திட்டம் இருபது இருபத்தி மூணில் அறிவித்ததை உங்கள் அரசாங்கம் நிறைவேற்றவில்லை இதையும் திருத்துங்கள் அப்படின்னு சொன்னேன் அதே மாதிரி ரெண்டாயிரத்தி பதினேழில் அமைச்சர் ஜெயக்குமார் நிதியமைச்சராக இருக்கும்போது நான் சொன்னேன் ஒரு ஆல் பார்ட்டி குழு எக்கானமிஸ் டிஎம்கே ஏடிஎம்கே ம மற்ற கட்சி என்ஜிஓஸ் லேபர் யூனியன்ஸ் இல்லை இண்டஸ்ட்ரியலிஸ் எல்லாத்தையும் வச்சு எப்படி மாநிலத்தோடைய உற்பத்தியை இருந்த பத்தரை சதவீதம் சுயமும் டெல்லியிலேருந்து வந்து சேர்த்தும் பதினாலு பதினாலரைக்கு கொண்டு போகணும்னு பாருங்கள் ஏன்னா இன்றைக்கி ரொம்ப சரிஞ்சிருச்சு இதுதான் இருக்கிறதுலேயே முக்கிய பிரச்சனைன்னு ரெண்டாயிரத்தி பதினேழில் சொன்னேன் பத்தொம்போதில் சொன்னேன் இருபதில் சொன்னேன் இருபதில் சொன்ன பிறகு அமைச்சர் அன்றைக்கு நிதியமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் பதிலுரையில் சொன்னார் மாண்மை உறுப்பினர் தியாகராஜன் சொன்ன கருத்து ரொம்ப சிறந்த கருத்து இந்த மாதிரி ஒரு குழுவை நாங்கள் உருவாக்கி இருக்கிறோம் ஏற்கனவே நாங்கள் யோசிச்சுட்டு இருந்தோம் ஆனால் இப்போ அவர் சொன்னதையும் நாங்கள் ஏற்றுக்கொண்டு நாங்கள் உருவாக்குறோம் பல வகையில் சொன்னோம் எதை எதை திருத்தணும் அதுக்கு மேலே நான் ஒரு கன்செஷன் கொடுத்துருக்கேன் நான் என்ன சொல்கிறேன் நீங்கள் அரசியலில் இருக்கீங்க விருப்ப செலவையோ மக்களுக்கு நலத்திட்டங்களையோ குறைக்கிறது ரொம்ப கஷ்டம் நாங்கள் இருந்தாலும் தான் பண்ணுவோம் மக்களுடைய பணிக்கு தான் நாங்கள் வரோம் அரசியலுக்கு ஆனால் இந்த ரெவன்யூ ப்ராப்ளமையும் ரெவன்யூ கேப் ப்ராப்ளமையும் ஃபிக்ஸ் பண்ணலன்னா இது நான் மாத்திரம் சொல்லலை இது ஃபைனான்ஸ் கமிஷன் சொல்லுது இது ஆர்பிஐ சொல்லுது அப்படின்னு அதிகாரப்பூர்வ டேட்டா பாயிண்ட்ஸை வச்சு நான் சொன்ன கருத்தெல்லாம் இப்போ மெட்ராஸ் ஸ்கூல் ஆஃப் எக்கனாமிக்ஸ் ரிப்போர்ட்டும் ஃபைனான்ஸ் கமிஷன் ஃபிஃப்டீன் ஃபைனான்ஸ் கமிஷனும் அதே கருத்துக்களை திருப்பி கூறியிருக்கிறார்கள் சரி நல்ல கருத்தை சொல்லி அவங்க நாலு வருஷம் கழித்து லேட்டாக ஒன்று எடுக்கிறாங்க பாக்கி எடுக்காமல் இருந்தாங்கன்னா இது எதுக்கு மேல் எங்கள் கடமை என்ன மக்களுக்கான திட்டத்தை நிறைவேற்றும் போது எங்ககிட்ட பணம் இல்லை அப்படிங்கும்போது போது நாங்கள் கடன் வாங்கணும் இது தவிர்த்து என்ன பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி அவங்க கேள்வி எழுப்புகிறேன் அதை கேள்வி சரிதானே சார் இல்லை சார் நான் சொல்கிறேன் அப்போ அப்படின்னா எதுவுமே வருமானமே வராமல் எல்லாத்தையும் நம்ம கடனிலேயே நடத்தி போயிடலாமா பதினைந்தாவது நிதிக்குழு என்ன சொல்கிறது தமிழ்நாடு வருவாய் கணக்கில் உபரி மாநிலமாக இருந்தது பதினைந்தாவது நிதிக்குழு மத்திய அரசாங்கத்தோடைய பதினைந்தாவது நிதிக்குழு அது இன்றைக்கு வருவாய் பற்றாக்குறை மாநிலமாக ஆகிவிட்டது அதனால் ஒரு ரூபா கடன் எடுத்தால் ஐம்பது பைசாவுக்கு மேல் வருவாய் பற்றாக்குறையை நிறைவேற்றப் போகுது இது தவறு அப்போ நான் என்ன சொல்கிறேன் இது இயலாமைனாலையும் மேலாண்மை குறைவினாலையும் லஞ்சம் மூழல்னாலையும் தான் வருமானம் சரிஞ்சுது அப்போ நீங்கள் உங்களுடைய தவறுனால் சரிஞ்ச வருமானத்தை ஒழுங்காக திருத்த முடியாமல் எடுக்கிற கடனை ஏதோ நான் வந்து புண்ணியவான் மக்கள் நலத்துக்காக தான் எடுக்கிறேன் கடன்னா உங்களுக்கு அறிவு எட்டலை உங்களுக்கு நேர்மை பத்தலை அதனால் நீங்கள் ஒழுங்காக வருமானம் வரல இந்த கடன் அறி அதிகரிச்சதுக்கான காரணம் வந்து திமுகவோட தொடக்க புள்ளிதான் சொல்லி தொடர்ச்சியாக அதிமுக வேணவர்கள்லாம் சொல்கிறாங்க சரி யார் வேணாலும் எது வேணாலும் சொல்லலாம் யாருக்கெல்லாம் கொஞ்சம் அதாவது ஒரு டென்த் கிளாஸ் டுவெல்த் க்ளாஸ் வரைக்கும் படிச்சிருக்க முடியுமோ அவங்க டேபிளில் படிக்க தெரியும் டேபிள் என்ன சொல்லுது திமுக ஆட்சி அம் ரெண்டாயிரத்தி ஆறில் ஆரம்பித்த போது ஐம்பத்தி எட்டாயிரம் கோடி ரூபாய் இருந்துச்சு கடன் உற்பத்தியில் கிட்டத்தட்ட இருபத்தி மூன்று சதவீதம் இருபத்தி ரெண்டு சதவீதம் போது வெறும் ஒரு லட்சத்தி ஓராயிரம் கோடி உற்பத்தியில் பத்தொம்போது பதினெட்டு அதுக்கப்புறம் மூணு வருஷம் இந்த அம்மையார் வந்தாங்க அப்பயும் அது சரிஞ்சுது உற்பத்தியில் பதினாறு பேரு ஸோ பொறுப்புள்ள நிதி மேலாண்மை சட்டம் வந்த பிறகு அம்மையார் ஜெயலலிதா காலத்திலையும் பிறகு தலைவர் கலைஞர் காலத்திலையும் பிறகு அம்மையார் ஜெயலலிதா காலத்திலையும் ஓரளவுக்கு ஒழுங்காக இருந்தது என்றைக்கி இந்த அம்மையார் பற்ப்பன அக்ரஹாவில் ஜெயிலில் அடைக்கப்பட்டார்களோ அன்னையிலேருந்து தொடர்ந்து அவங்களுக்கு மன உளைச்சல் அதுக்கப்புறம் உடல்நிலை பிரச்சனை அதுக்கப்புறம் லீகல் இஷ்யூஸ் அதுக்கப்புறம் அட்மிஷன் மறைவு சரி அப்போ தானே சரியாக ஆரம்பிச்சிது இப்போ பெட்ரோல் டீசல் விலை அந்த விஷயங்கள் தான் பேசணும் முக்கியமாக நீங்கள் வந்து தொடர்ச்சியாக பல விஷயங்கள் வந்து பொருளாதாரம் ரீதியாக விளக்கக்கூடிய நபர் இல்லை விமர்சிக்கக்கூடிய நபராக இருக்கீங்க இப்போ வந்து குறைக்கிறதுக்கான வழி என்ன இருக்குது ஏன்னா மக்கள் வந்து நூறுரூவா தொட்டுருச்சு கேஸ் ஆயரூவா தொட்டுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிற மாதிரி தெரியுது என்ன வழி இருக்குது உங்ககிட்ட எல்லாமே அடிப்படை தத்துவம் ஃபிலாசபி உங்கள் மனசாட்சி எங்கேருந்து பணத்தை தான் முக்கியம் திருப்பி சொல்கிறேன் இது நூறு தடவை சொன்ன கருத்து சொல்கிறேன் மன்மோகன் சிங் அவர்கள் ஆட்சி முடியும் போது நேர்முக நேர்முக வரி நேரடி வரியில் ஐம்பத்தி ரெண்டு சதவீதமும் மறைமுக வரியில் நாற்பத்தெட்டு சதவீதமும் வந்துட்டுருந்துச்சு அதுவே நேர்மைக்கு இல்லை நியாயத்துக்கு அப்பாற்பட்டது ஏன்னா ஓஇசிடி கண்ட்ரிஸ்லையும் எக் மைக்ரோ எக்கனாமிக்லையும் சொல்லுவாங்க நேர்முக நேரடி வரியை ப்ரோக்ரஸிவாக எடுக்கலாம் ஏழை இடம் சைஃபர் சாமானியெல்லாம் ரெண்டு சதவீதம் கொஞ்சம் பணக்காரிடம் பத்து சதவீதம் மிக பணக்காரிடம் முப்பது சதவீதம் கோ கோடீஸ்வரனிடம் இருபத்தஞ்சி நாற்பது சதவீதம் செஸ்ஸு இதெல்லாம் போட்டு எடுக்கலாம் ஸோ டைரக்ட் டேக்ஸ் பிகாஸ் ஐ நோ ஹூ ஐ எம் டேக்கிங் ஃப்ரம் இஸ் ப்ரோக்ரசிவ் கேன் பி ப்ரொக்ரஸிவ் இட் இஸ் ஃபேர் ரிச்சர் பீப்புள் பே ஹையர் ரேட் நாட் ஒன்லி தி பே ஹையர் டேக்ஸ் தி பே ஹையர் ரேட் சதவிகிதம் இன்டைரக்ட் டேக்ஸ் வந்து எல்லாமே ஃபிக்ஸ்டு எட்டு பத்து பன்னெண்டு ஜிஎஸ்டி விஏடி சேல்ஸ் டேக்ஸ் இதெல்லாம் செஸ்ஸு இதெல்லாம் இல்லை என்ன பிரச்சனைனா பாயிண்ட் ஆஃப் சேல் டேக்ஸில் நீங்கள் யார்கிட்டேருந்து எடுக்கிறீங்கன்னு உங்களுக்கு சொல்ல தெரியாது யார் எவ்வளோ பெட்ரோல் வாங்குறாங்கன்னு அரசாங்கம் கணக்காக வச்சிருக்கு பெட்ரோல் இங்கெல்லாம் விற்கிதோ அங்கெல்லாம் டேக்ஸ் போடுறாங்க அப்போ பெட்ரோல் விற்கிறவங்க அந்த டேக்ஸ் அவங்களா கட்டுவாங்க இல்லை வாங்குறவங்ககிட்ட தானே வாங்குவாங்க ஸோ பை டெஃபனிஷன் ஆல் இன்டைரக்ட் டேக்ஸஸ் ஆர் ரிக்ரெசிவ் ஏன் ரிக்ரெசிவ்னா நான் எவ்வளோ பணக்காரனாக இருக்கணும் என்னுடைய வருமானத்தில் நான் சின்ன சதவீதம் தான் பெட்ரோல் போடுவேன் அதில் நாற்பது சதவீதம் டேக்ஸ்னால் ஒரு சதவீதம் என் வருமானத்தில் பெட்ரோல் அதில் நாற்பது சதவீதம் புள்ளி நாலு சதவீதம் எனக்கு எஃபெக்டிவ் பெட்ரோல் டேக்ஸ் இன்னொரு நபர் பத்து சதவீதம் அவருடைய வருமானத்தில் பெட்ரோல் போடுவார் ஏன்னா அவர் வேலைக்கு தானே போயிட்டு வரணும் அப்போ அதில் நாற்பது சதவீதம் நாலு சதவீதம் இப்போ அவருடைய எஃபெக்டிவ் பெட்ரோல் டேக்ஸ் ரேட் ஃபோர் பெர்சென்ட் என்னுடைய எஃபெக்டிவ் பெட்ரோல் டேக்ஸ் ரேட் பாயிண்ட் ஃபோர் பர்சன்ட் தட்ஸ் ஒய் தி ஜென்ரல் ரூல் இஸ் நியாயத்துக்காக நீங்க மறைமுக இருக்கிற மோடி அரசாங்கம் அறுபது சதவீதம் அரசாங்கத்து மொத்த வருமானத்தை மறைமுக வரியில் மட்டும்தான் எடுக்குது வெறும் நாற்பது சதவீதம் தான் நேரடி வரியில் இருக்குது ஏன்னா அவங்களுடைய தத்துவம் பணக்காரணங்களுக்காக அம்பானி அதானிக்காக நடத்தக்கூடிய அரசாங்கம் முதலாளிகளிடம் வரியை குறை சாமானிடம் அதனால அந்த அந்த ஓட்டையை நிரப்பணும் இல்லைன்னா அரசாங்கம் திவால் ஆயிரும் சாமானியிலிருந்து வாங்குறதுனால நாங்க திட்டங்களை நிறைய கொண்டு வரங்கிறாங்க நிறைய திட்டங்களை அறிவிக்கிறோம் ஆமாங்க அப்ப மன்மோகன் சிங் ஸ்கீம்ல நான் ஐம்பத்தி ரெண்டு சதவீதம் நேர்மம் எடுத்துட்டு இருந்த போது அவங்க திட்டம் போடலையா அப்ப அதாவது ரெண்டாயிரத்தி பதினாலுக்கு முன்னால மக்களுக்கு நல்ல திட்டமே இல்லையா ஏன்னாங்க ஏதோ இவங்க தான் வந்து காத்தையும் வானத்தையும் உருவாக்கினவங்க மாதிரி பேசிட்டு இருக்காங்க ஏதோ நான் தான் முதல் திட்டம் போட்டேன்னா ஏன்னா உனக்கு முன்னால திட்டமே கிடையாதா நிர்மலா சீதாராமன் சென்னையில் மீட் கொடுக்கும்போது அந்த கேள்வியை ப்ரஸ்லேருந்து எழுப்பணும் அப்போ வந்து அவங்க நாங்கள் பொறுப்பு கிடையாது அப்படிங்கிற மாதிரியான பதில் தான் வந்து அவங்க வெளிப்படுத்தினாங்க ஸோ அதை நீங்கள் ஒரு ஃபினான்ஸ் மினிஸ்டரே வந்து அப்படி ஒரு பதிலை கொடுக்குறது எப்படி பார்த்து இதே அம்மையார் பிஜேபி ஸ்போக்ஸ்மெனாக இருக்கும்போது காங்கிரஸ் ஆட்சி இருக்கும்போது நூற்றி முப்பது டாலர் கச்சா என்ன இருக்கும்போது சொல்கிறாங்க அதெல்லாம் மார்க்கெட் வந்து போகும் விலை வந்து அரசாங்கத்தோடைய பொறுப்புன்றாங்க இன்றைக்கி வெறும் ஐம்பத்தஞ்சு டாலர் இருக்குது இப்போ பெட்ரோல் விலை அன்னையோட இருபது ரூபா ஜாஸ்தி இருக்குது இன்றைக்கி இது எங்களுடைய பொறுப்பே கிடையாது இது சந்தாவலம் நடக்கிறதுன்னா அப்போ இது வந்து பச்சோந்தி இது வந்து திறமையின்மை இயலாமையோட தாண்டி ஹிப்போக்ரிட் நாங்கள்னா வேறு சட்டம் நீங்கள்னா வேறு சட்டம் அந்த அளவுக்கு அதாவது திருப்பி திருப்பி சொல்கிறேன் அரசியல் நம்ம எத்தனையோ விமர்சனம் சொல்லுவோம் யாருக்கு நேர்மை உண்டு குறை நான் சொல்கிறேங்க அரசியலில் யாரையுமே ரொம்ப இருக்கலையே சன்னியாசின்னு சொல்லலை ஆனால் திறமை என்றது நிறையா இடத்தில் பெரிய பற்றாக்குறை இருக்கிறது உறுதியாக குற்றச்சாட்டு வைப்பேன் இந்த நபர்களிடம் தமிழ்நாட்டிலையும் இந்த நபர்களிடம் டெல்லியிலையும் இருக்குது நீங்கள் நூறு குற்றச்சாட்டு சொல்லுங்கள் அம்மையார் ஜெயலலிதா மேலே நான் ஒரு நாள் ஏற்றுக்க மாட்டேன் அவங்க திறமை இல்லாதவர்கள் திறமை மிக்க திறமை நப இருந்த நபர் அவங்க இல்லாமல் இந்த கால்கள் வாள்கள் எல்லாம் அவங்களுடைய கெப்பாசிட்டி அதாவது திறன் இல்லை என்றதை காமிச்சிட்டாங்க அவ்வளோதான் சார் திமுக மேலே இன்னொரு குற்றச்சாட்டு என்னென்னா தொடர்ச்சியாக வைக்கப்படுது நீங்கள் இருந்து அமித்ஷா வந்து சொல்கிறாரு குடும்ப அரசியல் அப்படிங்கிறது தான் தொடர்ச்சியாக பண்ணுறாங்க அதை நம்ம பார்க்கவும் முடியுது இப்போ வந்து அது மறுபடியும் ஒரு பிரதிபலிப்பாக இருக்குங்கிறது எல்லாத்தோட ஒரு ஒரு எண்ணமாகவும் இருக்குது சார் எனக்கு தெரிஞ்சு அமித்ஷாவுடைய மகன் ஜெய் ஷா அவர்கள் இன்னைக்கு பிசிசிஐ தலைவராகவும் ஏஷியன் கிரெடிட்லேயும் ஐசிசிலையும் உறுப்பினராக இருக்குது அரசியல் பொரு பியூஷ் கோயல் வந்து ஒரே குடும்பத்தை சார்ந்த நபர்கள் வந்து எம்எல்ஏ பதவியோ இல்ல அமைச்சர் பதவியோ பெறுறாங்க அப்படிங்கறது இன்னொரு குற்றச்சாட்டை வைக்கிறேன் அப்பா தவறி பத்து வருஷம் கழிச்சு நான் நல்ல தொழில விட்டுட்டு வந்தேன் அது எப்படி நீங்க வாரிசு அரசியல்னு சொல்வீங்க எனக்குன்னா வேற வேலை இல்லாம வந்தன அதாவது எல்லா நான் இன்னொரு கருத்து சொல்கிறேன் இன்றைக்கு இருக்கிற சூழ்நிலையில் ஒரு பிராண்ட் நேம் ஒரு அடையாளம் என்று தான் இருக்கிறதுலேயே ஒரு பெரிய பலமாக இருக்கிறது அரசியலில் ஏன்னா நான் திருப்பி சொல்கிறேன் நான் வந்ததுக்கு இன்னொரு குறி சின்ன காரணம் என்னை விட நாட்டுப்பட்டு தே பற்று தேசப்பற்று இருக்கிறவர்கள் இருப்பார்கள் நிறையா ஆனால் அவங்களுக்கு அடையாளம் இல்லாதனால் அவங்களுக்கு மக்களிடம் உடனே போய் சே சேர்ந்து நின்று வாக்கு வாங்கி எம்எல்ஏ ஆகணும்னா கிட்டத்தட்ட ஐம்பது அறுபதாயிரம் வாக்கு வாங்கணும் இல்லைன்னா எம்எல்ஏயாக வென்று வர முடியாது அந்த வாய்ப்பு கிடைக்கிறது இல்லை அப்போ கட்சியும் அதோன் அதோடைய சுயநலத்தை பார்க்கும் யாரை நிறுத்தி வைத்தால் நம்ம ஜெயிக்கலாம்னு பார்க்குள்ள கட்சி அதுதானே இயற்கை வேறு எதாவது ஏதாவது கட்சி சொல்லுதா இல்லை தோக்குற நபரை வேட்பாளரை வைக்கிறேன்னு எல்லா கட்சியும் ஜெயிக்கிற வேட்பாளர் தானே தேடுறாங்க அப்போ இந்த மார்க்கெட் இஸ் நாட் ஃபேர் எப்படி உலகம் நியாயமாக இல்லையோ அரசியலையும் ரொம்ப லெவல் பிளேயிங் ஃபீல்டு கிடையாது யாருக்கெல்லாம் ஏற்கனவே ஒரு அடையாளம் ஏற்க ஏற்கனவே ஒரு ஒரு மனதில் இருக்கிற பதிவு இருக்கோ அவங்களுக்கெல்லாம் ஒரு அட்வான்டேஜ் நான் ஏற்றுக்கிறேன் நான் கேட்குறேன் நாங்கள் இது இல்லாமல் ஏழையாக இருந்தோமா இதுக்கு முன்னால் நாங்கள் இப்போ ஏழையாக இருந்து இப்போ நாங்கள் பணக்காரன் ஆகிட்டோமா நான் சொல்கிறேன் இப்போ வேட்புமனை தாக்கல் ரெண்டாவது தடவை செஞ்சேன்னா போன அஞ்சு வருஷத்துக்கு முன்னால் வரும்போதே நான் முன்னாள் வங்கியாளர் முன்னாள் பண்ண குடும்பன்றதுனால பல பத்து கோடி சொத்து வச்சுருந்தவன் இன்றைக்கி நான் மனு தாக்கல் செஞ்சால் என்னுடைய சொத்து குறைஞ்சிருக்கும் அஞ்சு வருஷம் பொது வாழ்க்கையில் இருந்த பிறகு என்னுடைய சொத்து குறைஞ்சிருக்கு பல கோடி ரூபா குறைஞ்சிருக்கு ஏன்னா நான் என் பணத்தை வச்சு என் வாழ்க்கை நடத்துறதுக்கும் என் ம தொகுதி மக்களுக்கு நலன் செய்கிறதுக்கும் செய்கிறேன் நான் கேட்குறேன் எத்தனை பேர் இந்த மாதிரி சொல்ல முடியும் நாலு தலைமுறையாக நாங்கள் அரசியலில் இருக்கோம் எங்கள் சொத்து குறைஞ்சிக்கிட்டே வருது நாங்கள் வெளியேந்து சம்பாதிக்கிறோம் மது மக்களுக்கு வந்து செலவு பண்ணுறோன்னு இதில் என்ன குறையன்னு சொல்லுவீங்க நீங்கள் சார் பொருளாதாரம் சோமாக நிறையா தொடர்ச்சியாக பேசுறதுன்ட்டு நான் அஞ்சு வருஷமாக பார்த்துட்டு இருக்கோம் ரெண்டாயிரத்தி இருபத்தோராம் ஆண்டு திமுக வெற்றி பெறுது அப்படின்னா அதில் வந்து நிதியமைச்சராக திரு பிடிஆர் இருப்பார் அப்படிங்கிறது பல விஷயமாக பேசப்படுது அதுக்கான வாய்ப்புகள் இருக்கா சார் நான் ரெண்டாயிரத்தி பதினாறில் தேர்தல் நிற்கும் போதும் இதே சொன்னாங்க அப்போ சொன்ன பதிலை இன்றைக்கும் நான் சொல்கிறேன் வேதனையை விலை வாங்கி கு விலை கொடுத்து வாங்குகிறவன் நான் இல்லை இது பெரிய பொறுப்பு இது தலைவர் யார் தகுதியான நபர் என்று முடிவு செய்கிறாரோ அவங்க தான் அந்த பணியை செய்வார்கள் நான் எம்எல்ஏ சீட்டுக்கு வேட்புமனு கட்டண தவிர நான் போய் இந்த பொறுப்பு கொடுங்க அந்த பொறுப்பு கொடுங்க நான் ஐடி அணி செயலாளராக இருக்கேன் தலைவர் என்ன எடுத்துக்க சொன்னார் அதனால் நான் எடுத்தேன் என்ன போய் அண்ணன் எனக்கு தயவு செய்து இந்த பொ பொறுப்பு கொடுங்க நான் கேட்கல சார் சமீப காலமாக முக்கியமான ஒரு பேச்சுகள் அடிப்படையில் வந்து கோயில்கள் வந்து சாமானிய மக்கள்கிட்டே கொடுத்துருங்க அரசு வேணாம் அப்படின்னு சொல்லி பேசுகிறாங்க ஜக்கி வாசுதே பேசுகிறாரு நீங்கள் கடுமையாக எதிர்த்து அவர் எதிர்த்து ட்விட்டெல்லாம் போகிறத நாங்கள் பார்க்குறோம் அவர் சொல்கிறது நீங்கள் எந்த அடிப்படையில் வந்து எதிர் எதிர்க்கிறீங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும் சார் தயவுசெய்து வேறு எதை போடுறீங்களோ இல்லையோ இதை தயவுசெய்து கட் பண்ணாமல் போடுங்க ஜக்கி வாசுதேவும் சரி ஒரு ஆக்டர் கமீடியன் சந்தானம் என்ற ஒரு ஆள் இருக்காரு ஒரு லாயர் சாய் தீபங்கிறார் இவங்கெல்லாம் தீய சக்திகள் இவங்கெல்லாம் மத நல்லிணக்கத்தை உடைத்து மத கலவரத்தை சமுதாய கலவரத்தை உருவாக்கக்கூடிய தீய சக்திகளாக நான் கருதுகிறேன் தான் எனக்கு இவ்வளோ கோவம் வருது நான் கேட்குற அடிப்படை ரெண்டு மூணு கேள்விக்கு பதில் சொல்லுங்கள் தமிழ்நாட்டில் எத்தனை கோயில் இருக்குது பல லட்சம் கோயில் இருக்குது என் தொகுதியில் என் தெருவில் என் வீட்டில் கோயில் இருக்கு இத்தனை லட்சம் கோயில்களில் தமிழ்நாடு அரசாங்கம் அறநிலைத்துறை கடியில் இருக்கிறது வெறும் முப்பத்தி நாலாயிரத்தி சொச்சம் கோயில் எந்தெந்த கோயில் முன்னாள் பாண்டிய மன்னர்கள் விஜயநகர மன்னர்கள் சேர மன்னர்கள் சோழ மன்னர்கள் பல்லவ மன்னர்கள் யாரெல்லாம் ஏற்கனவே மக்களுடைய மன்னர்களாக இருந்தவர்கள் உருவாக்கப்பட்ட கோயில் தஞ்சை பெரிய கோயில் இதெல்லாம் மக்களுடைய சொத்து மன்னரால் நடத்தப்பட்ட அரசாங்கம் போது மன்னர் சொத்து ஜனநாயக நாட்டில் மக்கள் சொத்து மக்கள் சொத்து என்றால் யார் இதை வைத்து பாதுகாப்பாக வைக்கணும் அரசாங்கம் ஏன்னா மக்களுடைய பிரதிநிதிகள் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகளால் நடத்தப்படுற ஒரு நிர்வாகம் அரசாங்கம் இதுதான் இயற்கை அதனால் நான் சொல்வேன் தமிழ்நாட்டில் இருக்கிற அத்தனை கோயில்களிலும் ஒரு சின்ன சதவிகிதம்தான் அறநிலைத்துறையில் இருக்கிறது ஒன்று இரண்டாவது என் தம்பி என் பெரியப்பா மகன் வந்து தொண்டை மாண்டலம் மடத்தோடைய குழு தலைவராக இருக்கார் தொண்டை மாண்டலம் காஞ்சிபுரம் தொண்டை மாண்டல மடம் வந்து காஞ்சி சங்கராச்சாரியர் மடத்தோடு பழமையானது அதனால் நாங்கள் ஆன்மீகத்தில் யாருக்கும் ரெண்டாவது ஆள் கிடையாது எங்கள் தாத்தா கொடுத்த சிலை தான் சபரிமலையில் இருக்குது எங்கள் தாத்தா பண்ண தான் திருப்பணி ம மீனாட்சி மங்கூர் நான் கேட்குறேன் அங்கெல்லாம் முறைகேடு நடக்காமல் இருந்திருக்கா எவ்வளோ தவறு நடந்திருக்கு அரசாங்கத்துக்குள்ளே இருக்கிறதுனால தவறு நடக்காதுன்னு நான் சொல்ல அரசாங்கத்துக்கு வெளியே இருக்கும்போது தவறு நடு நடக்காமல் இருக்குதுன்னு நான் சொல்ல எல்லா இடத்துலையும் எல்லாமும் நடக்குது இது வந்து வரலாற்றோடைய அடிப்படை என்ன மன்னர்களும் கொஞ்ச நாள் இரநூறு முந்நூறு ஆண்டுகள் முகல்ஸ் இஸ்லாமியர்களும் இருந்தபோது வரலாற்று சிறப்பு மிக்க உருவாக்கப்பட்ட ஆலயங்கள் ரெண்டுமே அரசாங்கம் கண்ட்ரோலில் இருக்குது ஒன்று ஹெச்ஆர்எசியில் இருக்குது ஒன்று ஒர்க் போர்டில் இருக்குது நம்மளுக்கு வந்து என்றைக்குமே கிறிஸ்டியன் கிங்ஸ் எல்லாம் கிடையாது கிறிஸ்டியன் பிரிட்டிஷ் வந்து ஈஸ்ட் இந்தியா கம்பெனி அப்புறம் பிரிட்டிஷ் கவர்மெண்ட் அவங்க காலத்தில் சர்ச் நேஷ்னலைசேஷன் ஆக்ட் ந நடத்திட்டாங்க சர்ச் ஆஃப் இங்கிலாந்துலேருந்து உடஞ்சி சர்ச் ஆஃப் இந்தியா சர்ச் ஆஃப் சவுத் இந்தியா உருவாக்கி அதுக்கெல்லாம் ஒரு மேலாண்மையை போட்டுட்டாங்க பாக்கி எல்லாம் தனிநபர் இடம் இருக்குது கோயில்களில் மூணு விதம் ஒன்று ஹெச்ஆர்எம்சி ரெண்டாவது வாரிசு அரங்காவலர் வாரிசு அரங்காவலர் வச்சு ஹெரிட்ரி ட்ரஸ்டி வச்சு அரசாங்கத்துக்கு வெளியே நடக்குது மூணாவது இன்றைக்கி வேணும்னாலும் நீங்களும் நானும் போய் ஒரு கோயிலை கட்டலாம் இதுக்கும் எச்சரன்சி சம்மந்தமே இல்லை அப்போ ஹெச்ஆர்என்சியில் இருக்கிறது அரசர்களின் மன்னர்களின் சொத்து அது மாத்திரம் ஒரு மன்னரில் இப்போ மதுரை எடுத்துக்கிட்டிங்கன்னா மதுரை மீனாட்சி அம்மன் கோயில் கொஞ்சம் வந்து பாண்டியர் மன்னர்களால் உருவாக்கப்பட்டது கொஞ்சம் வந்து சேர மன்னர்களால் உருவாக்கப்பட்டது கொஞ்சம் வந்து விஜயநகர மன்னர்களால் நாயக்கர்களால் உருவாக்கப்பட்டது இது யார் உரிமை ஏதாவது ஹெரிடிட்ரி லிஸ்ட் இருக்கா இன்ஹெரிட்டன்ஸ் லிஸ்ட் இருக்கா நம்மளுக்கு இல்லை இப்போ அவங்க குறிப்பிட்டு சொல்கிறாங்க கிட்டத்தட்ட பதினோராயிரம் கோயில் அளவுக்கு வந்து பூஜையே நடக்கிறது இல்லை ஆமா அப்ப நான் நான் நடக்கலைன்னா இவங்க யார் நடத்த போகிறாங்க ஏதாவது தடை இருக்கா இன்னைக்கு போய் நடத்துறதுக்கு அரசாங்கம் கண்டுக்கல அரசாங்கத்துக்கு அரசாங்கத்துடைய மேலாண்மை சிறப்பிக்கணும் என்றால் நான் முதல் ஆளாக சொல்லுகிறேன் ஏன்னா எனக்கு ஏன் இவ்வளோ கோவம் வருதுன்னா என் கொள்ளு தாத்தா காலத்திலேருந்து போராடி இந்த துறையை உருவாக்கின உருவாக்கின குடும்பம் நாங்கள் ஒழு தாத்தா எங்கள் தாத்தா கொரோடாவாக இருந்து பனகலரசர் முதலமைச்சராக இருந்தும் போது மெட்ராஸ் மாகாணத்தில் உருவாக்குனது அதனால் நான் சொல்கிறேன் மேலாண்மை குறையா முதல் ஆளாக நானும் விமர்சிக்கிறேன் கோயில்களுடைய நாலரை லட்சம் ஏக்கரில் நிறைய ஆக்கிரமிப்பு இருக்கா முதல் ஆளாக நான் விமர்சிக்கிறேன் இதே விமர்சனம் நான் க முதலியார் மடத்தில் மேல் சொல்லுவேன் முதலியார் மடத்தில் மேலாண்மை சரியா இல்லாததனால் நித்யானந்தாவுடைய திருட்டு டிசைப்பிள்ஸ் அதில் இறங்கி இந்த சந்தானம் இந்த இருக்கிற மேதை பேசுகிற சந்தானம் அவங்களுக்கு ஆஜராகி அவங்களுக்கு வக்காலத்தை எடுத்து பேசியிருந்தாப்புல அந்த முறைக்கெல்லாம் நிறுத்தியிருக்கோம் இப்போ அதனால் ப்ரைவேட்டாக பப்ளிக்கான்றதுனால நல்லா இருக்கும் நல்லா இல்லைன்னு சொல்லக்கூடிய ஜக்கி வாசுதேவ் தகுதி இருந்தால் ஜக்கி வந்து சொல்லணும் நான் அரசாங்கத்துக்கு உதவுகிறேன் நான் பதினோராயிரம் கோயில்களில் நான் திருடின பல ஆயிரம் கோடி கர்நாடக ஹைகோர்ட் சொல்லுது பல ஆயிரம் கோடி காணாம போச்சு ரேலி ஃபார் ரிவர்ஸ் ஜக்கி வாசுதேவ் வக்கிருந்தா வந்து நான் பண்ணுறேன் எங்க அரசாங்கம் கோயில் ஆன பிறகு ஹெச்ஆர்என்சி உருவாக்கின பிறகு வடப்பழனி கோயிலுக்கு மூணு தடவை எங்கள் தாத்தா திருப்பணி கொடமுழுக்கு செஞ்சுருக்கார் மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு தலைவராக இருந்து திருப்பணி செஞ்சிருக்கார் காசி விஸ்வநாதர் கோயில் தென்காசியில் செஞ்சுருக்கிறார் திருவாதூரில் செஞ்சுருக்கிறார் ஜக்கி வாசுதேவ் என்ன கிழிச்சான் ஜக்கி வாசுதேவுக்கு பேசுறதுக்கு என்ன தகுதி சுய விளம்பரத்துக்காகவும் அரசியலுக்காகவும் இவங்களோட சுய முக்கியத்துவம் சொல் இவங்கெல்லாம் ஒட்டுண்ணிகள் இவங்கெல்லாம் லீச்சஸ் இவங்கெல்லாம் பேரசைட்ஸ் அதாவது மதத்தையும் இறைவனையும் வைத்து முன்னேறத்துக்காக பேசுகிற பேரசைட்ஸ் அதே சமயத்தில் மத நல்லிணக்கத்தை உடைக்கிறதுக்காக பேசுகிற பேரசை சரிங்க இதெல்லாம் விட்ருங்க அரசாங்கத்திலேருந்து எடுத்துறேன் ரெண்டு கேள்வி அப்போ இது சரியா இல்லைன்றதுனால அரசாங்கத்துலேருந்து எடுக்கிறேன்னா மெடிக்கல் காலேஜும் ஜிஹெச்சும் சரியா இல்லை அரசாங்கத்தில் எடுத்துடலாம் ப்ரைவேடைஸ் பண்ணிடலாமா வாட்டர் சிஸ்டம் நாள் என் வீட்டுக்கு தண்ணி வரதில்லை அதை எடுத்து சுவேஸ்ட்டு கொடுத்துடலாமா அவரும் அந்த விஷயங்களில் குற்றச்சாட்டுக்களை வச்சார் நிறுவனங்கள் குறிப்பாக பள்ளிகள் வந்து சரியில்லை அப்படி பள்ளி எடுத்து ப்ரைவேட்டைஸ் பண்ணிடலாமா இங்கே ரெண்டாவது கேங்க சரி எடுத்துருவோம் எடுத்துருவோம்னா யார்கிட்ட கொடுப்போம் யாருங்க இதுக்கு உரிமையாளர் நான் மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலில் நாளைக்கு இருந்து உடைக்க போகிறேன் யாரிடம் கண்ட்ரோல் கொடுக்கணும் யார்கிட்ட கொடுக்கணும் ஜக்கி வாசுதேவ்ட்டு கொடுக்கணுமா இல்லை மதுரை வாழ் இந்துக்களில் ஒரு தேர்தல் நடத்தணுமா அது எத்தனை ஆண்டுக்கு ஒருத்தரவு நடத்தணும் அவங்களுக்கு மேலாண்மை தேவையா உண்டா அவங்களுக்கு தணிக்கை தேவையா உண்டா நான் கேட்குற கேள்வி ஒரே ஒரு கேள்வி இது த்ரை ப்ரைவேட் போர்டு இப்போ திருமலை திருப்பதி தேவஸ்தானத்துக்கும் மதுரை கோவிலுக்கும் ரொம்ப வித்தியாசம் இல்லை அங்கே வந்து நிரந்தர நிர்வாகி அவங்க கோயிலுக்கு கோயிலுக்கு மாற மாட்டாங்க அந்த தேவசம் போர்டு மாத்திரம் அரசாங்கம் அப்பாயிண்ட் பண்ணும் இங்கே வந்து ஹெச்ஆர்என்சி கமிஷனர் உட்பட்டு மாறுவாங்க ஜாயிண்ட் கமிஷனர் உட்பட்டு மாறுவாங்க அதனால் ஒரு நாள் ஒரே கமிஷனர் பழனியில் இருக்கலாம் ஆறு மாதம் கழித்து மதுரை மதுரையில் இருக்கலாம் இதான் வித்தியாசமே தவிர இங்கேயும் அரங்காவலர் போர்டு இருக்குது குழு இருக்குது அதையும் அரசாங்கம் தான் நிறு நிரூபிக்கிறது நியமிக்கிறது கேள்வி நான் இந்த மாதிரி ஒரு குழு வச்சுருக்கும்போது எனக்கு ஏதோ ஒரு சிஸ்டம் இருக்குது இதை நான் பிரைவேட் ஆக்கிட்டேன்னா அரசாங்கம் மேலாண்மை இல்லாமல் ஊற்றுருவேண்ணா நிரந்தரமாக மதுரை கோயில் ஜக்கி வாசுதேவோட மேலாண் மேலாண்மையில் கொடுத்துருவேனா ஜக்கி வாசுதேவுக்கு என்ன தகுதி ஜனநாயக நாடு ஜக்கி வாசுதேவ் என்ன சிறப்பு மனிதன் யார்கிட்ட கொடுப்பேன் எப்படி கொடுத்தாலும் இட் ஹாவ் டு கோ ரொட்டேஷன் அண்ட் டெஃபினெட்லி தே வில் பி கவர்மெண்ட் கண்ட்ரோல் வாட் இஸ் த டிஃப்ரென்ஸ் இப்போ நான் ஹெச்ஆர்என்சியில் வச்சுட்டு கவர்மெண்ட் கண்ட்ரோல் இருந்தால் என்ன தனி போர்டை உருவாக்கிட்டு அதை கவர்மெண்ட் கண்ட்ரோலில் அஞ்சு வருஷத்துக்கு ஒரு தடவை தேர்தல் கவர்மெண்ட் ஆர்மி அப்பாயிண்ட் பண்ணும் இல்லை மே முறைக்கு என்ன நிறுத்தணும்னா இது இந்த சிஸ்டம் இல்லைனா எந்த சிஸ்டம் இவங்க என்ன மறைமுகமாக சொல்ல வர்றாங்க பார்ப்பனர்களிடம் கொடுக்கணும் என்றார்கள் நான் கேட்குறேன் கட்டினது பார்ப்பனரா கட்னர் மன்னர் தானே மன்னர் வாரிசை கொண்டாங்க அவர் வந்து கேஸ் போடட்டும் நான் ஏற்றுக்கிறேன் இதுல இருக்கிறதுலே ஹிப்போகிரசி என்ன தெரியுமாங்க திரு மோடி அவர்கள் குஜராத் சிஎமாக இருந்தபோது ஆரம்பித்து குஜராத் பாஜக அரசாங்கம் கோயில்களை தேசமயமாக்கிட்டு இருக்கு கடைசி இருபது வருஷமா இன்றைக்கு இன்றைக்கு உத்தராகண்டில் இருக்கிற பாஜக அரசாங்கம் உத்தராகண்டில் இருக்கிற கோயில்களை தேசமயமாக்கி கொண்டிருக்கிறது அப்ப ஜக்கி வாசுதேவுக்கு அறிவிப்பத்திலையா இல்லை கண்ணு சரியா தெரியலையா இல்லை காது சரியாக கேட்கலையா நான் கேட்குற கேள்வி ஏன் தமிழ்நாடு மாத்திரம் ஜக்கி வாஸ் ஜக்கி வாசு கோயம்பு பெங்களூரில் இருக்கும்போது தானே மர்மமாக மனைவி மறைந்தார் ஜக்கி வாசு தமிழ்நாட்டுக்கு என்ன இயற்கையான தொடர்பு ஜக்கி வாசு மதுரைக்கு சம்மந்தமே சம்பந்தமே இல்லை ஏன் ஜக்கி வாசுதேவுக்கு மதுரை கோயில் மேலே பற்று இருக்குது இல்லை அவ்வளோ அக்கறை இருக்கு ஏன் ஜக்கி வாஸ்தேவ்க்கு ஜக்கி வாசு உத்தரகாண்டு கோயில் மேலேயும் குஜராத் கோயில் மேலேயும் ஏன் பற்று இல்லை அங்கெல்லாம் அரசாங்கம் எடுத்தால் வாய் திறக்க மாட்டாரா

தணிக்கை குழு அறிக்கைகள் இருக்குது தணிக்கை குழு தமிழ்நாடு தணிக்கை குழு கிடையாது மத்திய தணிக்கை குழு வாட் ஐ மை டு டூ வில் ஐ பிலீவ் தி சென்ட்ரல் ஆடிட் ஆர் வில் ஐ பிலீவ் அ குரூக் அண்ட் அ ஷாலட்டன் who has done so many wild things. இப்போ ஏன் கர்நாடகா கோர்ட் கேட்குது எங்கே ஆயிரம் கோடி ஆயிரம் கோடி போகணும்னு சரி சரி சார் இறுதியாக ஒரு விஷயம் வேலை வந்து திமுக தூக்கி இருக்கு அப்படிங்கிறதான் ஒரு முக்கிய பேசுபொருளாக தமிழகத்தில் இருந்துச்சு வேல் வேல் அரசியல் திமுக கையில் எடுத்துருச்சு அப்படின்ட்டு ஏன்னா பாஜக வந்து அவங்களோட மத அடிப்படையில் அதெல்லாம் கொண்டு போனாங்க எங்கள் வேலுக்கும் அரசியலுக்கும் சம்பந்தமே இல்லை என் பெயர் பழனி வேல் தியாகராஜன் என் அப்பா பெயர் பழனி வேல் என் பசங்க பேர் பழனி மற்றும் வேல் எங்கள் தாத்தா பேரை பேரங்களுக்கு வைக்கிற குடும்ப அடிப்படையில் என் தாத்தா பேர் தியாகராஜன் அதனால் என் பெயர் தியாகராஜன் என்னைக்காவது ஒரு நாள் ஏதாவது ஒரு கட்சி இந்த பாஜக அதுவும் பாஜக நாகரிகமான சக்கரவர்த்தியோ இல்லை அரகுற நாகரிகமான நம்ம பொன்னாரோ இல்லை எல் கணேசனாக இருக்கும்போதெல்லாம் இதெல்லாம் வரல சுத்த வேஸ்ட் அரசியல்வாதிகள் இப்போ இந்த அண்ணாமலை ஹெச்ராஜா இப்போ என்ன கணேசன் இவங்கெல்லாம் வந்த பிறகுதான் இந்த மாதிரி வேலை வச்சு அரசியல் செய்யறது எவ்வளோ தீய சக்தியாக இருக்கணும் வேல் வந்து ஒருவரோட வந்து இந்துக்கள் நாங்கள் காப்பாற்றுறோம் இந்துக்களோட எங்க நாங்கள்லாம் இந்துக்கள் இல்லையா எங்களுக்கு காப்பாற்ற இவன் தேவையா இல்லைங்க எலெக்ஷன் டைம் மட்டும்தான் வந்து நாங்கள் இந்துக்கள் எங்களோட இந்துக்கள்லாம் ஓட்டு வேணும்னு சொல்லி திமுக வந்து வேலை செய்யுறேன் நாங்கள் என்றைக்கும் இந்துக்கள் ஓட்டு வேணும்னு சொன்னதில் வேணான்னு சொன்னது ஏன்னா நாங்கள்லாம் இந்துக்கள் இங்கே நாமினேஷன் ஃபைலிங் நடக்குது இதே அண்ணா அறிவாலயத்தில் அண்ணா அறிவாலயத்தில் நாமினேஷன் ஃபைலிங் அன்னைக்கு பதினேழு ஆரம்பிச்சு இருபத்தெட்டு வரைக்கும் போகுது ஆனால் தொண்ணூறு சதவீதத்துக்கு மேல் தொண்ணூற்றி சதவீதம் ஒரே நாள் இருபத்தி நாலு நல்ல நாள் முகூர்த்த நாள்னு பார்த்து அதுவும் ஒம்பது பத்தரை ஒன்று நாலரைக்கு ஃபைலிங் நடக்குது நாங்கள் இந்துக்கள் இல்லைன்னா வேற யார் இந்துக்கள் எங்களுக்கு பாதுகாப்பு ஜக்கி வியாசு தேவும் எச்ராஜாவும் எல் கணேசனும் இறைவன் எங்களுக்கு பாதுகாப்பு இருக்காரு நாங்க இறைவனுக்கு பாதுகாப்பாக இருக்கோம் தீய சக்தி எல்லாம் வந்து யாருக்கும் பாதுகாப்பா இருக்க தேவையில்லை இவன் பாதுகாப்பு தேவைன்னா நான் இருந்தேன்னா எனக்கு அப்போ மீனாட்சி அம்மனுக்கு மேலே ஏன் அவ்வளவு பற்று மீனாட்சி அம்மன் எனக்கு பாதுகாப்பு இருக்கும் இவன்லாம் ஓரமணி என்ன போதும் கலைஞர் கருணாநிதி அவர்கள் இருக்கிற வரைக்கும் இந்த மாதிரி நல்ல நாள்லாம் பார்த்து தான் பண்ணாங்களா அப்படிங்கிற ஒரு கேள்வி என்றைக்குமே இந்த மாதிரி தான் பண்ணாங்க வெளிப்படையாக இவ்வளோ தெரியல இப்போ எல்லா இடத்துலையும் எல்லா வீடியோவும் சிசிடிவியும் கேமராவும் சோஷியல் மீடியாவும் வந்துருச்சு தனிநபருடைய பிலீஃப் வந்து என்றைக்குமே மாறல இப்போ கூட வெளிப்படையை எதுக்காக பண்ணாங்கன்னு வந்து சொன்னாங்களா உங்கள்கிட்ட இல்லைங்க நான் போகிறேன் நல்ல நாள்னு நான் சொல்கிறேன் அதாவது விளைவின் அடிப்படையில் காரணத்தை கண்டு அறியணும் பதினோரு நாள் இருந்துச்சுல்ல ஏன் ஒரு நாளில் தொண்ணூறு சதவீதம் இந்த அப்ளிகேஷன் வந்துச்சு நான் சொல்கிறேன் நான் வேட்பாளராக நான் என்னைக்கு ஏற்கனவே எனக்கு வரலாறுல இருக்குது ஆன்மீக நம்பிக்கை ஆனால் வேட்பாளராக நான் முதல் முதல் பதினாறில் இறங்கி ஒவ்வொரு நாள் தேர்தல் பிரச்சாரத்துக்கு போகும்போது ஆரம்ப பிரச்சாரம் அந்த வட்டத்தில் இருக்கிற கோயிலில் ஒரு அர்ச்சனை பண்ணிட்டு தான் ஆரம்பிக்கிறாங்க வட்ட செயலாளர் அவங்க கண்ட்ரோலில் தானே பிரச்சாரம் நடக்குது அப்போ இது அன்னைக்கே எனக்கு நல்லா தெரிஞ்சது அதாவது நல்ல நபர் நாகரிகமான நபர் வந்து அவங்க மதத்தை வைத்து அரசியல் செய்ய மாட்டார்கள் யாரெல்லாம் மதத்தை வைத்து அரசியல் செய்கிறாங்க எந்த மதம் அது இஸ்லாமியராக இருக்கட்டும் இல்லை கிறிஸ்டியனாக இருக்கட்டும் ஹிந்துவாக இருக்கட்டும் ஜெயினாக இருக்கட்டும் யாரெல்லாம் மதத்தை வைத்து பிரிவு உருவாக்க பார்க்குறாங்களோ இப்போ நான் என்ன சொல்கிறேன் நான் ஐயுஎம்எல் கட்சிக்கு கூட எனக்கு ஆதரவு உண்டு ஏன்னால் சிறுபான்மையராக இருக்கிறார்கள் அவங்களுடைய உரிமைகளை காப்பாற்றுவதற்காக ஒரு ஒரு நிர்வாகத்தை ஒரு அமைப்பை உருவாக்கினால் நான் அதற்கு ஆதரவு கொடுக்குறேன் ஆனால் தொண்ணூறு சதவீத சதவீதம் தொண்ணூற்றி அஞ்சு சதவீதம் ஒரு நாட்டில் இருந்துக்கிட்டு ஹிந்து கத்திரேமேஹை நான் இந்துவை காப்பாற்றுறேன் என்னங்க கேவலம் எல் முருகனையும் ஹெச் ராஜாவையும் அண்ணாமலையை தான் இந்துவை காப்பாத்துறேன்னு சொன்னா அது இந்துவுக்கு ஒரு அவமதிப்பு இந்துக்களுடைய இறைவனுக்கு அது ஒரு அவமதிப்பு அவதூறு நம்பிக்கைக்கு வந்து நீங்க வந்து கொச்சைப்படுத்துறீங்க அப்படிங்கிறது எப்படிங்க என்னங்க விளையாடுறாங்க யாருங்க என்ன கொச்சைப்படுத்துறாங்க என்ன அந்த வாழ்த்துக்கள் எல்லாம் சொல்றது இல்ல தீபாவளிக்கு இல்ல விநாயக சதுர்த்திக்கு என்னங்க விளையாடுறீங்க நான் திருப்பி திருப்பி சொல்றேன் நான் என் வாழ்நாளில் நிதியிலும் செயலிலும் எல் ரா ராஜா எல் முருகன் அண்ணாமலை விட ஜாஸ்தி கோயில் அதிகமாக கோயிலுக்கு இந்துக்களுக்கு செய்திருக்கிறேன் நான் என் அப்பா என் தாத்தா என் தாத்தா செய்தால் ஜக்கி வாசுதேவ் ஹெச் ராஜா எல் முருகன் அண்ணாமலை வானதி ஸ்ரீனிவாசன் தமிழரசி சவுந்தரராஜன் எல்லாத்தையும் சே அவங்களுடைய வம்சங்களோடு அதிகமாக நாங்கள் செஞ்சுருக்கிறோம் நூறு ஆண்டுகளில் கரெக்டா நான் வாழ்த்து சொன்னா தான் உங்களுக்கு தீபாவளி நல்லா இருக்குமா என்னங்க விளையாடுறீங்க நான் யாருக்கு வாழ்த்து சொல்கிறேன் இவ்வளோ செய்தவன் நான் செய்கிறேன் நான் சொல்கிறேன் நான் இஸ்லாமியருக்கு வாழ்த்து சொல்லுவேன் நான் தொப்பியை போட்டுட்டு போய் நோன்பு கஞ்சிக்கு உட்காருவேன் நான் கிறிஸ்மஸ்க்கு வாழ்த்து சொல்றேன் ஏனென்றால் நான் மக்களில் பிரதிநிதியாக தேர்ந்தெடுக்கப்பட்ட பிறகு என்னுடைய கடமை ஜனநாயக நாட்டு கான்ஸ்டிடியூஷனில் இருக்கிற செக்யூலர் ரிப்பப்ளிக்கை பாதுகாக்கிறது அதுதான் நான் எடுத்த உறுதிமொழி அதனால் அந்த வாழ்த்தில் என்ன ஒரு சிக்னல் உங்களுடைய உரிமைகளை உங்களுடைய ரிலிஜியஸ் ஃப்ரீடமை உங்களுடைய வழிபாட்டை அரசாங்கம் பெரும்பான்மை இருக்கிற நியூ ஹிந்துஸால் உடைக்க விட மாட்டேன் உங்கள் உரிமையை நான் பாதுகாப்பேன் அப்படின்னு காமிக்கிறதுக்காக நான் போய் உட்காடுறேன் ஆனால் நான் கோயிலுக்கு நூறு தடவை போகிறேன் நான் விளம்பரம் போட்டுட்டா போகிறேன் நான் வந்து எல்லா நேரங்களிலும் ஒரு நாள் நியூயார்க்லேருந்து டோக்கியோ போக வேண்டியவன் நேர் ஃப்ளைட்டு போகாமல் நியூயார்க்லேருந்து யூரோப் போய் யூரோப்லேருந்து பாம்பே வந்து பாம்பேலேருந்து சென்னை வந்து சென்னையிலேருந்து மதுரை வந்து கோயிலுக்கு போயிட்டு அடுத்த நாள் காலையில் மதுரையிலேருந்து ஃப்ளைட் ஏறி சென்னை போய் சென்னையிலேருந்து சிங்கப்பூர் போய் சிங்கப்பூர்லேருந்து ஹாங்காங் போய் ஹாங்காங்லேருந்து டோக்கியோ போனேன் கோயிலுக்கு வர்றதுக்காக அது என் மதத்தின் என் வழிபாட்டில் என் ஆன்மீகத்துக்காக என் நம்பிக்கைக்காக என் இறைவனை பார்க்க வந்தேன் அதை நான் போய் இப்போ இப்போ ஃபோட்டோ எடுத்து போடுவேண்ணா என்னங்க அர்த்தம் நான் உங்களுக்கு வாழ்த்து சொல்லலைன்னா கொச்சைப்படுத்துறதுன்னு அர்த்தமாக அப்போ நீங்கள் எவ்வளோ நீடி ஒரு எவ்வளோ கேவலமான ஒரு சூழ்நிலையில் நீங்கள் இருக்கீங்க என் வாழ்த்து இல்லைன்னா உங்கள் வாழ்க்கை நடக்காதுன்னா நன்றி சார் உங்களோட நேரத்தை உதவிக்கு பல்வேறு கேள்விகளுக்கு பதிலட்சிங்க எப்பவுமே ஒரு எக்கனாமிக்கல் ரிலேட்டடாக தான் பேசுவோம் இந்த டைம் வந்து சமூகம் சார்ந்தும் குறிப்பாக ஆன்மீகம் தொடர்பாக நிறையா விஷயங்கள் பேசுகிறீங்க நன்றி சார் ரொம்ப தேங்க்யூ